பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. ஹரஹர நம பார்வதி விஜயே, ஹரஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜாய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு ஜாய். தாரமம் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் திணை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனேன். உடகேழும் பெற்ற தீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அன்பர்களே, பெரியபுராண நாயன்மார்களை அனுபவித்து வருகின்ற நாம் முன்னர் குறிப்பிட்டது போல மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை அனுபவிக்க இருக்கின்றோம். பழம்பெரும் நாடு பாண்டிய நாடு. அந்த பழம்பெரும் நாடு என்று மாணிக்கவாசகர் சுவாமிகளே பாண்டிய நாட்டினுடைய சிறப்பை பேசுவார். பாண்டி நாடு முத்துடைத்து என்பதாக சொல்லுவார்கள். பாண்டிய தேசத்தில் முத்து குடிக்கும் தொழில் சிறப்புடையது. தூத்துக்குடியில் முத்து குடிப்பது இன்றும் நடைபெறுகிறது. அதுக்கு இன்னொரு பொருள் உண்டு முத்து என்பதற்கு. முத்து என்ற நவரத்தினங்களில் ஒன்று மாத்திரம் அல்லாமல் முத்து என்றால் முக்தி என்ற பொருளும் உண்டு. முக்தர், விடுபட்டவர், இந்த பிறவியிலிருந்து விடுபட்டவர் என்று. அதனால் அதே முத்தி பெறுவதற்கு தகுதியான நாடு என்றும் ஒரு பொருள் நாம் காணலாம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாடு பாண்டிய தேசம். பாண்டிய தேசத்தில் மூன்று சங்கங்கள் இருந்து தமிழை வளர்த்தன என்று போற்றப்படும். உலக அன்னையாக விளங்குகின்ற மீனாட்சி, அந்த அம்மையாருக்கு மற்றொரு பெயர் தடாதகை பிராட்டியார். அந்த தடாதகை பிராட்டியார் ஆட்சி புரிந்த நாடு, அம்பிகை ஆட்சி புரிந்த நாடு, அரசியாக வீற்றிருந்து ஆட்சி புரிந்த நாடு. அந்த தடாதகை பிராட்டியாரை மணந்ததுனால சோமசுந்தர கடவுள் இருந்து ஆட்சி புரிந்த நாடு. அவர்களுக்கு தோன்றிய முருகனாகிய உக்ரபாண்டியன், உக்ரகுமார பாண்டியன், அந்த முருகன் ஆண்ட நாடு பாண்டி நாடு. அது பாருங்க எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பாருங்க. அம்ப சிவனும் அம்பிகையும் முருகனும் ஆட்சி புரிந்த தேசம் அந்த பாண்டிய தேசம். அந்த பாண்டிய தேசத்தினுடைய தலைநகரம் மதுராபுரி. பாண்டிய தேசம் பழமையானதுன்னு சொன்னோம். குலசேகர பாண்டியன் கனவிலே சிவபெருமான் கடம்ப வனமாக இருந்த அந்த பகுதியில் சிவலிங்கமாக தான் வழிபடுவதை உணர்த்தி இடத்தை காட்டினார். அந்த சிவலிங்கம் வெளிப்பட்ட இடத்திலே அது காடாக இருந்தபடியினாலே அதை தூய்மைப்படுத்தினார்கள் தேவதைகள். இந்திராதி தேவதைகள் தூய்மைப்படுத்தினார்கள். எப்படி தூய்மைப்படுத்தினார்கள்? சந்திரன் சிவபெருமான் தலையிலே இருப்பவன், அந்த சந்திரனுடைய தலை மது. மது என்றால் அமிர்தம், தேன் என்பது பொருள். அந்த அமிர்தத்தை தெளித்து
அந்த பகுதியை தூய்மைப்படுத்தினதுனாலே அதற்கு மதுரா மதுரை என்ற பெயரானது ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம். இதை தத்துவ ரீதியாக அனுபவிக்கும் பொழுது துவாதசாந்த ஸ்தலம் என்பதாக இந்த மதுரை எம்பதியை சொல்வார்கள். நம்முடைய சரீரத்திலே தலைக்கு மேலே 12 அங்குட இடைவெளியிலே, இந்த 12 அங்குடத்திற்கு மேலே உள்ள வெளிக்கு துவாதசாந்தம் என்பதாக பெயர். குமரகுருபரர் சுவாமிகள் தன்னுடைய மீனாட்சியம்மை புள்ளைத்தமிழில் மீனாட்சியை குறிக்கும் பொழுது சொல்லுவார், துவாதசாந்த பெருவடியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முடைத்த முழு முதலே. அந்த தலைக்கு மேலே 12 அங்குட இடைவெளி தாண்டி அமைந்த இடம் துவாதசாந்தத்தில் அம்பாள் மீனாட்சி தன்னுடைய 2 பாதங்களையும் கொண்டு வந்து வைத்து கொண்டு நிற்கிறார். அதுக்காக தான் அந்த அம்பாளுடைய பாதங்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இறைவனுடைய ஸ்வரூபத்தை வணங்கும் பொழுது, இறைவனையோ இறைவியோ வணங்கும் பொழுது திருக்கோவில்களில் தலைக்கு மேலே 2 கைகளையும் கூப்பி வணங்குகிறோம். இது கூப்பி வணங்குவதற்கு பொருளே அம்பாவுடைய பாதத்தை பிடிப்பது தான். அவ்வளவு சிறப்புடைய ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கே இந்த மதுரையம் பதியிலே வணிகருடைய குடத்திலே தோன்றியவர் நாம் பார்க்க இருக்கிற மூர்த்தி நாயனார் என்ற அன்பர். பெரியபுராணத்திலே கூறப்படுகின்ற பேசப்படுகின்ற அடியார்கள் வெவ்வேறு தொழில்கள் செய்தவர்கள் என்பதை நாம் தொடக்கம் முதலில் பார்த்து வந்த அடியார்களுடைய வரலாற்றில கண்டிருக்கிறோம். இவர் வணிக குடத்திலே தோன்றியவர். இதற்கு முன்பு பார்த்தவர் ஆயர் குடத்திலே தோன்றியவர். இந்த வணிக குடத்திலே தோன்றிய மூர்த்தி நாயனார் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். சிவபெருமானிடம் மாத்திரம் இல்லை, திருநீற்றினிடத்தும் மிகுந்த பக்தி கொண்டவன். திருநீர் மாத்திரமல்ல, கண்டிகையிடமும் உருத்திராட்சத்திடமும் ருத்ராட்சம் அதனிடமும் பக்தி பூண்டவன். மேற்கொண்டு அவர் சரீரத்தை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.